ஹாய் சொல்லுங்க. ஹாய், திஸ் மை டாட்டர். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக், திஸ் இஸ் பிரியா. வெல்கம் டு ரசிகன் ரியாக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணத ஒரு வீடியோ ரியாக்ஷன் தான். 41 இயர்ஸ் ஆஃப் மோகன்லால் அப்படிங்கிற ஒரு கிளிப்பு எனக்கு லிங்க் அனுப்பிச்சாரு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷன் வரும். மோகன்லால் சார் பார்த்தீங்கன்னா 1960 வந்துட்டு மே 21 வந்துட்டு பிறந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1978 அவரோட ஃபஸ்ட்டு படம் திறனோட்டம் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மூவி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 ஒரு மூவி ஆக்ட் பண்ணாரு, மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் மூவி. ஆக்சுவலாக அது வந்து வில்லன் தான் ஃபர்ஸ்ட்டாக அவர் ஆக்ட் பண்ணார், ரஜினி சார் மாதிரியே. ஸோ வில்லன் கேரக்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அவர் வில்லன் கேரக்டரே வந்து ஆக்ட் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கிடைச்ச சான்ஸெலாம் யூஸ் பண்ணி 1980 அந்த மிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கபிள் ஒரு ஆக்டராக வந்து மாறினது. பேங்கபிள் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டம் வந்து நம்ம மோகன்லால் சார் ஆனது பார்த்தீங்கன்னா 1985 அந்த ஒரு காலகட்டத்தில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியதர்சன் சார் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியதர்சன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டர். தே போத் டுகெதர் ஆக்சுவலி ஒர்க் சோ மெனி மூவிஸ், ஆல் ஆர் குட் மூவிஸ் ஆக்சுவலி. எங்களுக்கு மோகன்லால் சார் ஆக்டிங் பற்றி எப்படி தெரியும்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்து நான் மோகன்லால் சார் வந்து ஆன்ஸ்கிரீனில் பார்த்தது பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அப்படிங்கிற மூவி தான். ஆக்சுவலாக தமிழில் டப்புது வந்து சிறைச்சாலை, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா காலப்பாணி அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ அந்த மூவி தான் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதில் பிரபு சார் வந்திருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இங்கே தமிழன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மலையாள ஆக்டராகவே கன்சிடர் பண்ணல அந்த மூவி பார்த்து. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு சாமிங்கான ஒரு பர்சனாக இருந்தார் அந்த மூவியில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணார். இருவர் அப்படிங்கிற மறக்க முடியாத மூவி இருவர். இருவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்ஜிஆராக அந்த தமிழ்நாடு சிஎம் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ விச் இஸ் ரியலி கிரேட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா அந்த ஒரு 20 இயர்ஸாக இருந்திருப்பார் நினைக்கிறேன் மோகன்லால் சார். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எந்த ஸ்டாருக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மோகன்லால் சார் கிடைச்சது அந்த இதில். எம்ஜிஆர் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது மணியரத்னம் சார் மூவியில். அதுக்கப்புறம் நிறையா மூவிஸ் வந்து மலையாள மூவிஸ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து ரொம்பவே வந்துட்டு ரெஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா திருஷ்யம். திருஷ்யம் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் மூவி, ஃபேமிலி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா புலிமுருகன் எனக்கு பிடிச்சது. நீங்கள் பார்த்தீங்க புலிமுருகன் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆனால் நான் சொல்லியிருக்கேன் புலிமுருகன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அந்த அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக ஒரு மூவி, அரபிக்கடலின்ற சிம்மம் அப்படிங்கிற ஒரு மூவி. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ரேட் பண்ணியிருப்பேன் அது, அதுக்கான ட்ரெய்லருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அதோட லிங்க் நான் கீழே தரேன் சரிங்களா. அது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவின்னு மலையாளம் 100 கோர் ஃபஸ்ட்டு பட்சம்ல 100 கோர் மூவியில் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் சினிமாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவினே அது கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1800 அந்த காலகட்டத்தில் அந்த போர்ச்சுகீசர்கள்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க, அதை சம்மந்தப்பட்டமான ஒரு ஃபிக்ஷன் மூவி தான். ஸோ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ பார்த்தீங்கன்னா 4th சிவிலியன் அவார்ட், பத்மபூஷன் பார்த்தீங்கன்னா 3rd சிவிலியன் அவார்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதில் வந்து 2 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் இருக்கு, 2 மூவி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் வாங்கியிருக்காரு. மற்ற 3 பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த மாதிரி வந்து சில இதுக்கு வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்காங்கடா. யா, லெட்ஸ் டேக் அவுட் த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் வில் டாக் அபௌட் லேட்டர். വിസ്മയം എന്ന് പറയുമ്പോൾ തന്നെ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, വിസ്മയം എന്ന വാക്ക് കേൾക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് നമ്മുടെ മനസ്സിൽ ഓടിയെത്തുന്നത് നടന വിസ്മയം. Recently, in an interview with Australian media, we were talking a little bit about Mohanlal, who is mega famous in Malayalam cinema. He is the Brando, he is the De Niro, he is the Pacino. He has that kind of vibe. പ്രേക്ഷകരെല്ലാവർക്കും നമസ്കാരം. നാ പേര് മോഹൻലാൽ. എന്റെ ഭീഷണി എന്ന് പറഞ്ഞാൽ ചില ഊച്ചാളി രാഷ്ട്രീയക്കാരെ കൂട്ട് സ്ഥലം മാറ്റിക്കളയെന്നൊന്നാവില്ല, കൊന്നളയും ഞാൻ. എന്റെ റോൾ മറ്റാർക്കും ചെയ്യാൻ പറ്റില്ല. But let's talk about Mohanlal. I think he just has this aura and this charm that is quite infecting, even if he doesn't really do that much all the time. He really has a great presence and he's still got it when it comes to the action. Mohanlal, okay. He is a megastar. Hello,
അതായത് നമുക്ക് അത്ഭുതം തോന്നും. അതായത് വളരെ ലൈറ്റർ ആയിട്ട് ഒരു ശരാശരി ഒരു ഒരു മനുഷ്യൻ ഒരു ഷോർട്ടും ഇത് വന്നു കഴിഞ്ഞാൽ ആ മനുഷ്യന്റെ മുഖത്തോടെ മിന്നിമറിയുന്ന പ്രതിഭാസം മിസ്റ്റർ മോഹൻലാലാണ്. എനിക്ക് ഈ മോഹൻലാൽ എന്ന പേരിട്ട എന്റെ അച്ഛനെ അമ്മയെ ഞാൻ ഇപ്പൊ മലയാളത്തിലെ ഏറ്റവും വലിയ താരത്തിലക്കം അഭിനയ ചക്രവർത്തി നമ്മുടെ സ്വന്തം മോഹൻലാൽ. ലാല് സാമ്പത്തിക സഹായം കൊടുത്തോ അല്ലാതെയോ സഹായിച്ചാൽ ലാലായിട്ട് ഒരിക്കലും പറയത്തില്ല. നമ്മൾ പറയുന്നത് പുള്ളിക്ക് ഇഷ്ടമല്ല. അതായത് അന്ധത ബാധിക്കാത്തൊരു മനസ്സുണ്ടെങ്കിൽ മറ്റുള്ളവരുടെ മനസ്സും കണ്ണീരും കാണാൻ കഴിയും എന്ന ആ ഒരു ബോധ്യമാണ്. അതാണ് മോഹൻലാൽ, റിയൽ മോഹൻലാൽ. നിങ്ങൾ കാണുന്ന സൂപ്പർ സ്റ്റാർ അല്ല, അതിനകത്തൊരു വലിയൊരു ആഴമുള്ള മനുഷ്യനിരിപ്പുണ്ട്. സ്നേഹിക്കാൻ ഒരു പരിധിയുണ്ടെന്നാണ് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. അതിൽ കൂടുതൽ എപ്പോഴും അവരെ പറ്റി തന്നെ ആലോചിച്ചിട്ട് അവരിൽ നിന്നൊരു മോശമായ പ്രതികരണം നമുക്ക് ഉണ്ടായിക്കഴിഞ്ഞാൽ നമ്മൾ കൂടുതൽ വേദനയിലേക്ക് പോകും അല്ലേ. Cinematographer who worked in German and French who said he had never seen any other actor be so natural to go into character at the way that Mohanlal can do it. അല്ല, ഞാനത് വിഷമം കാണിച്ചാൽ നമ്മുടെ മനസ്സിൽ അത് കൊള്ളും. സത്യം, ഇന്ന് ഏത് നടന്ന അങ്ങനെ നമ്മൾ കാണുമ്പോഴേ അങ്ങനെ വിഷമിക്കുന്നില്ല. മോഹൻലാൽ, you're not just a name, you're a feeling. The performance than mathra la vandu therla life la enikku avana amma nadikkanum. Seeing Mohanlal act yan pagal nakshathrangalil kandathaan, the transformation that happens before the camera, that's super super star. ഇതുപോലെ വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടായിരിക്കോ? ഇതുപോലെ ഒരാള് ഈ ലോകത്ത് ഈ ഒരെണ്ണേ ഉള്ളു. வீடியோ ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா நிறைய அந்த ஓல்டு போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மோகன்லால் ஆக்டிங் பண்ற வச்சு அந்த கதகளி டான்ஸ் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் ஓல்டு மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க சரத் கண்ணா. ஸோ செமையா இருக்கு. அகைன் ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளீட் ஆக்டர் அப்படிங்கிறது இந்த இந்த வீடியோ யாராவது பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சும் ஓகே மோகன்லால்லாம் யாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஸ்வலாக எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசெண்டான படத்தை தான் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியாத கொஞ்சம் படங்களாம் இதில் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா சில நேம்ஸ்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருவர் படம் எனக்கு தெரியும். அதாவது கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அந்த படம் அந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருக்கும். அந்த இருவர் படத்தில் இருக்கிறது அப்போ ஜில்லா படம் உங்கள் ஃபேவரட்டாக ஜில்லா படத்துலாம் வச்சு போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இது கூகுளில் போட்டுருவாங்க தெரியுங்களா, அந்த ஃபேமஸ் ஆக்டர் அப்படிங்கிறப்போ செவன்த் பிளேஸ் இருப்பார் மோகன்லால். அதாவது செமையான கிரேட்ல இன்னும் இட்ஸ் அ ப்ரௌட் ஃபார் இந்தியன் சினிமா. இந்தியன் சினிமாவில் இந்தியன் சினிமா ரசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரௌடான மூமெண்ட் தான். ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு ஒரு பெஸ்ட் ஆக்டர் சர்ச் பண்ணும்போது அதில் வந்து மோகன்லால் சார் இருக்காருன்னா சூப்பர். ரொம்பவே வந்துட்டு வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு ரியாக்ட் திஸ் வீடியோ அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா. உங்களுக்கு எதாவது என்ன பிடிச்சி இருந்தது இந்த சீக்வன்ஸில்? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வீடியோ 41 இயர்ஸ் ஆஃப் ராலாட்டா அப்படிங்கறதுல. ஆக்சுவலாக நாங்கள் அப்கமிங் மூவிஸ்னு பார்க்கும்போது அந்த அரபிக்கல் சினிமாங்கிறது ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த மூவி பார்த்து அந்த மூவிக்கு நம்ம ரிவ்யூ தரணும். ஆக்சுவலாக ஒரு லாகாவே நம்ம போடலாம் அந்த மூவிக்கு நம்ம எப்படி போகிறது அதெல்லாம் பண்ணி.
ஏன்னா வந்து ரொம்பவே ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. அந்த மூவி ட்ரெய்லரே பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். நீங்க பாத்தீங்க பாக்கல காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. சூப்பரா இருக்கும். அது நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த மூவில, மோகன்லால் சார் தவிர. அதுவும் பிரியதர்சன் டைரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். பை பை, சி யூ, டேக் கேர்.